ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் போல் தமிழ் சரி ஓவை ஏஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புது ஈவெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த ரெண்டுமே வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, அதில் இருக்கிற ரிவார்ட்ஸை கிளைம் பண்ணுறது, அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்த்துலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆலோசிக்கோங்க, பார்த்தா நியூ வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஈவெண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரேங்கடி ரங்கோலி தான். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளே போனதுமே வந்து ஒரு அஞ்சு இமேஜ் இருக்குது. ஸோ அஞ்சில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கலர் பண்ணணும். எனக்கு இதில் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த விளக்கு தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதாவே பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மற்றதுக்கெலாம் நிறையா கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதுக்கெலாம் வந்து கலர் கொடுத்து முடித்த பிறகு அந்த பிளாக் கலர் பண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த விளக்கை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஞ்சு கில் பண்ணணும்னா. ஸோ நான் வந்து இது ஈஸியான இமேஜினால இதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்களோன்னு மற்றதில் போய் செக் பண்ணால் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அஞ்சு கில் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல கலர் பண்ணணுமோ அந்த ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கில் பண்ண வந்து இதில் உங்களுக்கு பெயிண்ட் ப்ரெஷ் பார்த்திங்கன்னா சேர்ந்துக்கிட்டே வரும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண இமேஜில் வந்து ஃபுல்லாக கலர் பண்ணி முடித்த பிறகு அந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த பிளாக் கலர் பண்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா சேர் மாதிரி ரங்கோலி வேறு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ண அந்த இமேஜை பார்த்திங்கன்னா வேணும்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஏசி உள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் டி ரங்கோலி. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஈவெண்ட் தான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கலர் மட்டும் பண்ணால் போதும், நம்மளுக்கு அந்த பண்டில் கிடச்சிரும். ஓகே, இப்போ போய்ட்டு நம்மளுக்கு இன்னொரு ஈவெண்ட் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, இந்த ஈவெண்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிக்யூர் ஓன் திவாலி ஹேம்பர்ஸு. ஸோ இதுக்குள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு டே ப்ரைஸும் ஃபோர்த் டே ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லெஜெண்ட் கன்ஸ்கின் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே பெர்மனெண்ட்டாக கொடுப்பாங்களோன்னு நினச்சி, ஆனால் இப்போ பாருங்க அது என்ன சொல்கிறாங்கன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஏதாச்சும் ஒரு மூணு ரிவார்ட் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது அந்த டே த்ரீ, டே ஃபைவ், டே செவன், இந்த மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச ரிவார்டை பார்த்தீங்கன்னா நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா டே செவனில் வந்து அந்த உருட்டு கட்டை இருக்குது, சப்பாத்தி கட்டை. கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு டைமண்ட் ராயலி, அஞ்சு வெப்பன் ராயலி இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்று கிடையாது, அஞ்சு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கன்ஃபர்ம் ப்ரைஸ் செலெக்ஷன் இருக்குது. இது கொடுத்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த டே ஒன்றுக்கு வந்து இந்த ஏடபிள்யூஎம் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வெப்பேஜில் போயிட்டு நம்ம டெய்லி லாகின் பண்ணுறப்ப இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏடபிள்யூஎம் கூட பெர்மனெண்ட்டாக அதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, இப்போ போயிட்டு ஓகே கொடுத்துட்டு நம்ம வெப்பன்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் இதுவும் பெர்மனெண்ட்டாக இருக்கான்னு. சரி ஓகே, எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து ஏடபிள்யூஎம் சூஸ் பண்ணியாச்சுன்னா பாருங்கள் இங்கே டேஸ் கணக்கில் தான் இருக்குது. நான் கூட பெர்மனெண்ட்டாக தான் கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். அப்போனா அந்த எம்போர்டின் ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒன் வீக் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஐஸ் உள்ள தான் பார்த்தீங்கன்னா இந்த பிக்யூர் ஓன் திவாலி ஹேம்பர்ஸ் ஈவெண்ட்டு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் பண்ணாலே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த டே செவனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உருட்டு கட்டை கிடச்சிரும். சரி ஓகே ஐஸ் உள்ள தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு இதில் போயிட்டு இதெல்லாம் முடிங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு ஒரு நியூ ஃபேட் டீல் வருது. அதில் ரெண்டு கிராண்ட் ப்ரைஸ் இருக்குது. அதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டு நைட் அப்டேட் வீடியோவில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே அந்த பெல் ஐக்கானை ஆலோசிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். சனிங்க ஒரு டிடபிள்யூடி ரோஸ் சொன்னது கேமர்ஸ் போல் தமிழ் டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. We'll be right back.